கோவையில் சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தை தடுத்து நிறுத்தி 2 கிலோ தங்கத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் பறித்து சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கோவையில் நகை தொழில் செய்து வரும் வியாபாரி கடந்த 30ஆம் தேதி கோவையிலிருந்து பேருந்து மூலம் சத்தியமங்கலத்துக்கு சென்று அங்குள்ள நகை பட்டறைகளில் 2 கிலோ நகைகள் மற்றும் வசூல் தொகை 750,000 ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்டு கோவை திரும்பினார். பின்னர் காந்திபுரத்தில் நிறுத்தி வைத்திருந்த தனது இருசக்கர வாகனத்தில் மீண்டும் தனது வீடு நோக்கி சென்று கொண்டிருந்த போது கத்தியை காட்டி கொள்ளையர்கள் நகைகளை பறித்துச் சென்றனர். இதைத் தொடர்ந்து போலீசார் தனிப்படை அமைத்து வழிப்பறி கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த நிலையில் கோவையில் வியாபாரியை தாக்கி நகை மற்றும் பணங்களை திருடி செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளன.